ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். ட்ரிங்க் எப்படி செய்ய தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம இன்றைக்கி டிப் என்ன பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா தோட்டத்தில் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காய் வரும்போது அதை கிள்ளி எடுத்துருங்க. காய் கிள்ளி எடுக்காமல் அப்படியே விட்டுருங்க, செடி வயசாகிடும், சீக்கிரமாக செத்து போயிடும். காய் கிள்ளி எடுத்துருங்க, ரொம்ப நாள் வயசாகவும் நல்லாவே இருக்கும் செடி பார்க்குறதுக்கு அழகாக. இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கிட்னி இருக்க ஸ்டோன் எல்லாமே கரைக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். அப்படி என்ன ட்ரிங்க்னு யோசிக்கிறீங்களா? இது வாழைத்தண்டு ஜூஸ் தான் போட்டிருக்கேன். வாழைத்தண்டில் ஜூஸா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே மோஸ்ட் வேலைக்கு போகிறப்பங்களா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாழைத்தண்டு சமைக்கணும் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா வந்து நார் எடுக்கணும், அதை க்ளீன் பண்ணணும், பெரிய ப்ராசஸிங்காக இருக்குமேனு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கும்போது அந்த ப்ராசஸிங்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு, ஆனால் ஈஸியாக சமைக்க முடியுங்களால ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வாழைத்தண்ணி ஜூஸ் தான் இந்த ஜூஸ். சமைக்க தேவையில்லைங்க, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். வாழைத்தண்ணி ஜூஸ் செய்கிறதுக்கு எனக்கு வந்து வாழைத்தண்ணி அடித்தண்டு எடுத்துருக்கேன். அடித்தண்ணு ரொம்ப ஹார்டாக இருக்கும், சமைக்க மாட்டாங்க நிறைய பேர். மேல்தண்டு சமைப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ன்றதுனால. அடித்தண்ணு நிறைய ஃபைபர் இருக்கும் உங்களுக்கு, மேல்தண்டோடு நிறைய ஃபைபர் அடித்தண்டில் தான் இருக்கும். குட்டி குட்டியாக குயிப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை வாழைத்தண்ணி வெளியே வச்சுக்கோங்க, கருத்துருவோம் உங்களுக்கு. அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வாழைத்தண்டை. அதுக்கப்புறம் அரை பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். அதில் உப்பு, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தான் போதும். ஒரு அரை கப் வந்து தயிர் ஒரு நாள் கடைஞ்சி மோராக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ பொருட்கள் தாங்க இந்த ஜூஸ்க்கு செய்ய தேவையான பொருட்கள். இந்த ஜூஸ் நல்லாயிருக்குமான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஜூஸு செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வாழைத்தண்டு கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பிஸி செஞ்சு முடிச்சிடலாம். வாழைத்தண்டில் நார் இருக்கும், நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. நான் ஜூஸ்க்கு ரிமூவ் பண்ண தேவையில்லை, நான் சும்மா ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் வாழைத்தண்ணை சுற்றி சுற்றி எடுக்கும்போது நிறைய நார்லாம் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் சமைக்கும் போது மாதிரி சுற்றிட்டு நார்லாம் எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம், ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. வேறு எதுவும் நீங்கள் முன்னாடியெலாம் குச்சி வச்சு மூங்கில் குச்சி வச்சு நாங்கள் ட்ரை பண்ணுவோம், இப்போலாம் மூங்கில் குச்சி யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வாழைத்தண்ணை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஜூஸர் ஜார் எடுக்காதீங்க, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஜூஸ் ஜார்லாம் வந்து வடிஞ்சு வராது. நம்ம எல்லாம் வாழைத்தண்ணையும் சேர்த்துக்க போகிறோம். இதுலேயே எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம் சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லைங்க, நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு அப்படி முடிப்பு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். நான் அரை மணி தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி பாருங்கள். பார்க்கும் போதே அவளை வாழைத்தண்டு என்ன போட்டிருக்கன்னு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா உங்கள் வடிகட்டும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஷைன் வச்சு வடிகட்டிக்கலாம். அப்படியே குடிக்க முடியாது இல்லைங்களா? ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க ஸ்ட்ரைனரில். அப்போ அப்படி அழுத்தும் போது எல்லா ஜூஸும் கீழே இறங்கிடும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம வடிகட்டி அரைச்சது எல்லாத்தையும் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வடிகட்டுறதுக்கு. பாருங்க, லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும், ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். நீங்கள் நல்லா அரைக்கலனா திப்பி திப்பே தெரியும். அந்த வாழைத்தண்டு மசியாமல் அப்படியே தெரிஞ்சதுன்னா அது நல்லா இருக்காது. அப்போ தான் ஜூஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. வாழைத்தண்டு நல்லா இருந்தால் ஜூஸ் நிறையவே கிடைக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ ஒரு கப் தான் போட்டேன், அரை கப் தண்ணி எடுத்துருக்கேன், எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஜூஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம கூட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மோர் இருக்குங்களா, அதை சேர்த்துக்கலாம். மோர் கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிக்கிறது இல்லை, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து மிளகா காரம் போட்டிருக்கோம், மோர் புளிப்பு போட சூப்பராக இருக்கும். ஏன்னா பருமனை சாப்பிடும் போது வாழைத்தண்டு துவர்க்கிற டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி புளிப்பு காரம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினாவோ மல்லி நீங்கள் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு வேணும் நீங்கள் ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் மார்னிங் டைமில் ரெகுலராக எடுத்து வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ் ரெசிபி சாப்பிடும்போது கண்டிப்பாக உப்பு உப்பு சப்பை இல்லாமல் சாப்பிடுவாங்க நிறைய பேர். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த் ட்ரிங்காக இருக்கும் இது. உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடாது. சப்போஸ் ஃபார்ம் ஆகிடுச்சினாலுமே இந்த ஜூஸ் நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகிட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. நீங்கள் ஜூஸ் நீங்கள் காலையில் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து மதியானம் வரைக்குமே ஃபுல் ஃபில்லாக இருக்கும். மதியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது, இல்லை வயிறு ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டயட்டில் இருக்கும் அப்படின்ற ஃபீலே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க் சாப்பிட்டு வரும்போது. வாழைத்தண்ணில் ரொம்ப ஹை ஃபைபர் இருக்குது. அது மாதிரி ஹை ஃபைபர் உள்ள பொருளை நம்ம சாப்பிடாமே விட்டு வைக்காமல் இது மாதிரி ஜூஸ் ஃபார்ம்லேயே நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஜூஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.